Thamizharasan here from Chennai Event Entertainers and Chennai Event Entertainers along with. Emcees and Entertainers Office ல இருக்கோம். சேர்ப்போம் பெரிய ஒரு விஷயம் அவர் அந்த விழாவை வந்து அவங்க எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, நீங்க வந்து இதை பண்ணி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு வெற்றிகரமா நாங்க பண்ணி இன்னைக்கு நாலாவது நாள் முடிச்சிருக்கோம். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்குன்னா, இந்த ஈவெண்ட் கிடைச்சது சந்தோஷம் கிடையாது, இதுல நாங்க பண்ண செயல்களாதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் சென்னை இவெண்ட் எம்சின்னு சொல்லிட்டு நாங்க எம்சி ட்ரைனிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, என்னோட எம்சிஸ் எல்லாருமே வந்து முத்து முத்துக்களான எம்சிஸ் தான் எனக்கு வந்து கிடைச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். பட் ஆனா அந்த முத்துக்களை வந்து நாங்க ரொம்ப ரொம்ப நாள் காலமா வந்து நாங்க உங்க வெளியில வந்து அவ்வளவு பேர் தெரியாது யாருலாம் என்னுடைய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே நாங்க வந்து ஒரு லான்ச் பேட் மாதிரி ஓவர் தி மந்த்ஸ் நாங்க கொடுத்துட்டு தான் இருந்தோம். பட் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நாங்க கொண்டு போயிருக்கோம். சோ எல்லா ட்ரைனிஸ் வந்து நாங்க வந்து யாரெல்லாம் நாங்க பண்ணணும், அதாவது லான்ச் பண்ணணும்னு நினைச்சோமோ அவங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து அவங்களை வந்து நிறைய விஷயங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி அவங்க கொடுத்து, அண்ட் அவங்கள வந்து எம்சியா உருவாக்குறதுக்கான அடுத்த அடி அவங்களை எடுத்து வைக்கிறது வந்து நாங்க உதவணும். சோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் ரொம்ப நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு விஷயம், ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு வரோம்னா எங்களுக்கு அதை வந்து புதுசு கிடையாது, நாங்க ரொட்டீனா அதை பண்ற ஒரு விஷயம். பட் அவங்க ஆஸ் அ ட்ரெயினி அவங்க வராங்க அப்படின்னா, அவங்க முத முதல்ல மைக் பிடிச்சி அவங்க பேசுறாங்க ஆஸ் அன் எம்சி அப்படின்னு இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் வந்து அலாதியான சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு சந்தோஷத்தை எங்களுடைய பசங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணம். அதனாலதான் இந்த லைவ் நாங்க பண்றோம். சோ எஸ் விஜிபி ஸ்னோகிங்டம் அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து எங்களுடைய கோடான கோடி நன்றிகள். எங்களை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுனால, அண்ட் ஓவர் தமிழ் அவர் வந்து கிளியரா வேற என்ன பண்ணணும் அண்ட் நாங்க என்ன பண்ணணும் அண்ட் எங்களோட ட்ரைனிஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல போறாரு. எடுக்கும் போது நான் மைண்ட்ல வந்து பட்ஜெட் பத்தி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா ஒரு காலத்துல இருந்தாலும் நம்மளே சரி ஹை பட்ஜெட் இவன் பட்ஜெட் தான் பண்ணிருக்கோம். டீம் ஃபார்மா வந்து எந்த பட்ஜெட் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாருமே ஒரு லாங் டேம் இருக்கும் அந்த வகையில வந்து ஈவெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு. ஸோ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ங்கும் போது அது வந்து எப்பவுமே வந்து ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா இப்போ 10 டே ப்ராஜெக்ட், 15 டேஸ் ப்ராஜெக்ட், எவ்ரி வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங்ல வந்து செட் ஆகிற டைம் எடுக்கும். 10 o'clock ஈவெண்ட் சொன்னா 11 சில விஷயம் ரெடி ஆகாது, அதுக்கப்புறம் மைக் ப்ராப்ளம் இருக்கும், அப்புறம் கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஸோ எப்பவுமே நானும் நன்றி என்ன பண்ணுவோம்னா, அது மாதிரி ப்ராஜெக்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 days நாங்கள் போயிடும். முதல் நாள் கூட கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் ஆனாலும், செகண்ட் டே கொஞ்சம் செட்டில் ஆகும். ஸோ அந்த வகையில் இந்த விஜிபி ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தது என்னன்னா, வீக்கெண்ட் எவ்ரி வீக்கெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல பண்ணணும். ஃபார்ச்சுனேட்டா எடுத்தோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டே வந்து 4 days வந்துருச்சு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் அண்ட் மண்டே டியூஸ்டே வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2 days வந்துருச்சோம். பட் சாட்டர்டே சண்டே முடிச்சோன்னு மாட்டு பொங்கலுக்கு இந்த காணும் பொங்கலுக்கு இன்னும் நிறைய க்ரௌட் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வி வாண்ட் டு எக்ஸ்டெண்ட், எங்களுடைய சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் நன்றி அகைன் நேத்து இன்னைக்குமே போகணும். ஸோ 4 days நாங்கள் போயிட்டு பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்னலாம் கரெக்டாக பண்ண முடியும், எந்த வகையில வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து போக முடியும், அதாவது ப்ராஜெக்ட் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடலாம். பட் கிளைண்ட் எதிர்பார்க்கறத தாண்டி இன்னும் பெட்டரா என்ன கொடுக்க முடியும், ஏன்னா நாங்கள் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் விஜிபி ப்ராஜெக்ட் வந்து எங்களை கூப்பிட்டது, நீங்க ஃபீட்பேக் டெஸ்ட் மூலம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டது மட்டும் தான் வர கிளைண்ட்ஸ் கிட்ட. பட் நாங்களும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஓகே இது மூலமா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வேணும், அந்த டெஸ்டிமோனியல் நீங்க வெப்சைட் அப்லோட் பண்ண மூலமா பிசினஸ் வேணுமா, பிராண்டிங் நடக்கணுமா, அதை தாண்டி என்ன வேணும்னு சொல்லி கேட்டு நாங்களும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். கேம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சோம், உள்ள வந்து
ஸ்னோ பீல்ல விளையாடவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம், அவங்க போட்டோஸ் எடுத்து கொடுப்போம், அவங்களோட பெரிய அட்டன் பண்ணுவோம், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதை பண்ணும்போது வந்து கிளைண்ட் வந்து டெஃபினெட்லி தில் பி வெரி ஹாப்பி. அவங்க எதிர்பார்த்ததோட நம்ம நிறைய கொடுக்கணும், பட் எதிர்பார்த்தோட நிறைய கொடுக்கும் சில சேலஞ்சஸ் இருக்கு, இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம்னு போது நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க அதை பத்திட்டு யாராவது வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஒன் டேஸ் டுடே பண்ணும்போது கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஹவ் ஸ்ட்ரீம்லைன்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தைரியமாக எங்கள் ட்ரெயினிஸ் கிட்ட நம்பி கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து எப்பவுமே ட்ரெயினிஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே நாங்கள் முடிச்சு செகண்ட் டே போகும்போது ட்ரெயினிஸ் கூப்பிட்டு போவோம். இந்த தடவை ஃபர்ஸ்ட் டே வந்து அருண் அண்ட் சுமனா கூப்பிட்டு போனோம், அண்ட் செகண்ட் டே வந்து இன்னும் கொஞ்சம் சில ட்ரெயினிஸ் வந்தாங்க. இந்த நாலு நாளுமே எங்களோட ட்ரெயினிஸ் எங்கள் கூட இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நான் ரீசெண்டாக நான் சொல்ற விஷயம் எம்சி ட்ரெயினர் அப்படின்றது இப்பதான் நான் வந்து ஆத்மார்த்தமா வந்து ஒத்துப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய பேர் வந்து இவ்வளவு நாள் வந்து எங்க கூட வந்தாங்க, பேக்கெட் டாஸ் பண்ணாங்க, எங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை தாண்டி மைக் பிடிச்சி பேச வைக்கிறது வந்து ரீசெண்ட் டைம்ஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், மோஸ்ட் ஆஃப் தி இவெண்ட்ஸ்ல பண்ண வச்சேன். ஸோ இந்த இவெண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேரை வந்து மைக் பிடிச்சி பேச வச்சிருக்கோம். அந்த வகையில வெரி ஹாப்பி. இந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க வந்தாங்க, நல்ல ஒரு ஃபன் இருந்தது. அதை தாண்டி வந்து எல்லாம் வந்து மைக் பிடிச்சி பேசியிருக்காங்க கான்பிடண்ட் அப்படின்னு போது வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. யார் யார் வந்தாங்க, என்ன மாதிரியான ட்ரெயின் ஆனாங்கன்றதை நந்தினி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சென்னை இவெண்ட் எம்சிஸ்க்கு இன்னும் ஒரு பெருமையான ஒரு விஷயம், பெருமைப்பட்ட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நெகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம், மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையுடைய முக்கிய மூலாதாரமே வந்து அவங்களுக்கு வந்து என்ன கேரியர்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அது மூலியமா தான் அவங்க சம்பாத்தியம், அது மூலியமா தான் அவங்களோட சாப்பாடு, அது மூலியமா தான் அவங்களோட வாழ்க்கையே. சோ அந்த ஒரு கேரியரை நம்ம அமைச்சு தரோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். நான் ரிப்பீட்டடா சொல்ற ஒரு விஷயம் தான், இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு, அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்க போறோம். அண்ட் அவங்களுக்கு இன்னைக்கு முதல் நாள் வந்து இவ்வளவு விஷயங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து அதை விட ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து உலகத்திலே கிடையாது. நான் சொன்னேன் அந்த ஒரு சந்தோஷத்தோட நம்ம இன்னைக்கு நல்லா தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என் மனசுக்கு போட்டுருக்கு. சோ அதே மாதிரிதான் என்னோட டீம் மெம்பர்ஸும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு யாரை நாங்க லான்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்றேன், சுப மணி மாலா. பண்ணிருந்தாங்க ரொம்ப என்ன சொல்றது சீக்கிரமா வந்து அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க, கத்துட்டு நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே சொல்லும் போது அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்ன விஷயங்கள் கடந்து வந்திருக்காங்க வாழ்க்கையில, அண்ட் இப்ப எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சுபாவை முதல்லே தெரியும் அப்படின்னா திரும்ப ஒரு இவெண்ட் மூலமா ஒரு லான்ச் வந்தது ஆன்லைன்ல பாத்துட்டு நான் ஆக்டிவிஸ் பண்றேன் வச்சுட்டு மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சில விஷயம் மெட்டீரியலைஸ் ஆகும். அந்த வகையில வந்து சுபா கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய விஷயம் முன்னாடி என்னை பத்தி ரிசர்ச் பண்ணாங்க, என்ன பத்தியும் நந்தினியை பத்தியும் நிறைய வீடியோஸ்
ஏன்னா காலில் பேசும்போது சொன்னாங்க, நீங்க அந்த ட்ரெயினிங் பத்தி சொன்னீங்கல்ல, கொல்கத்தா வந்து ஒரு நிதின்னு சொல்லி ஒரு ட்ரெயினிங் பத்தி நான் சொல்லியிருந்தேன் போன் காலில் அவர்கிட்ட பேசுறத பத்தி. அது முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி சொன்னாங்க, நந்தினியோட வீடியோஸ் பத்தி இந்த வீடியோ பார்த்து அதை பார்த்து. ஸோ அதை மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க போது வெப்பி வெறி ஆகும், ஏன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்குள்ள ஒரு எஃபர்ட் போட வெளியா இருக்காங்க சொல்லி. அதுக்கப்புறமா நிறைய கால்ஸ்ல பேசினா என்ன பண்ணாங்கன்னு நிறைய விஷயம் சொன்னாங்க, சொன்ன விஷயங்கள் ஆச்சரியமா இருந்தது. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்களே சொல்ல போறாங்க, என்னென்ன ஃபீல்டுல இருந்து வந்து கடைசியா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அப்படிப்பட்ட ஆள் இன்னைக்கு வந்திருக்காங்க, அதுவும் இன்னைக்கு மார்னிங் தான் சென்னை வந்தாங்க. ஏன்னா அதனால தான் நான் இன்டர் பண்ணி நான் சொல்றேன், சென்னை இன்னைக்கு மார்னிங் வந்தாங்க. வந்த உடனே வந்து நந்தினி கூட வந்து ஈவெண்ட் கிளம்பி வந்துட்டாங்க, பஸ்ல கிளம்பி டிராவல் லாங் டிராவல். ஸோ அதை பத்தி கூட கவலைப்படாம இவெண்ட்டுக்கு வரணும்னு வந்துட்டு ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா வந்து இப்ப வந்துருக்காங்க. திரும்ப இன்னைக்கு நைட் வேற ஒரு இவெண்ட் கிளம்பணும், இப்படி ஒரு எனர்ஜி இப்படி இருக்கு அப்படின்னு போது வெரி ஹாப்பி. அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் டேவே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். யூஸ்வலா வந்து எங்களோட ட்ரைனிங் மெத்தடாலஜில வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, ஒரு டூ த்ரீ டேஸ் போகட்டும் தான் சொல்லுவோம். பட் சுபா மேலே எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, ஏன்னா அது அவங்களே சொல்லுவாங்க என்ன இந்த ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது கேட்கும்போது கண்டிப்பா அவங்க தெரியும், அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து எங்களை கண்டிப்பா பண்ண வச்சது. பட் அதை தாண்டி சில சேலஞ்சஸ் இருந்தது, அதையும் நான் சொல்றதை விட சுபாவே அவங்க என்ன சேலஞ்சஸ் என்ன சொல்றது குட் ப்ரொஃபைல்டு ஆர்டிஸ்ட். சோ அது என்ன ப்ரொஃபைல் அப்படிங்கறத தான் அவங்க சொல்வாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் எங்களுக்கு நிறைய கிடையாது, லேட் நைட் ஆகுது, அதனால 3-5 மினிட்ஸ் மேக்ஸ் என்ன ஷேர் பண்ணுமோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் வணக்கம், என் பேர் வந்து சுமதி மாலா. தன்னமா அப்படினு சொல்லிட்டு டெய்லியும் வந்து சமூக சிந்தனைகள் கருத்துக்கள் நிறைந்த ஒரு வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கேன். பயணி சார் அதுக்கப்புறம் வந்தாங்க விஷாக்கா, இவங்க கூட எல்லாத்துலயும் நான் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம வந்து ராஜபான் சொல்லிட்டு பட்டுக்கோட்டையில இருக்காரு, அவரோட பட்டிமன்றத்துல தொடர்ந்து பேசுற ஒரு இளம் பட்டிமன்ற பேச்சாளர் தான் அது என்னதான் சொல்லுவாங்க. திருச்சி சைட்ல நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போயிட்டு இருக்கேன், விஷயம் கிடையாது, சின்ன கடுகு மாதிரி தான், நான் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரே துறையில வந்து முடங்கி போயிடக்கூடாது. லைக் வந்து சுகமணிமாலா கண்ணம்மா அப்படின்னா வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு இலக்கிய பேச்சாளர், என்டர்டைன் பண்ணுவாங்க, கமர்ஷியலா பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க, இது மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆசை வந்தது. அப்போ வந்து நான் ராம்கோ சிமெண்ட் கம்பெனில வந்து எம்சிஆர் பண்ணும்போது அதுக்கடுத்து வந்து ஏன் நம்ம ஒரு எம்சிஆர் இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சப்பதான் எனக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன், நிறைய ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் பேசினப்போ எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து பேஸ்புக் ஒரு நாள் பாத்துட்டு இருக்கும் போதுதான் நந்தினி அவங்களோட லைவ் நான் பாத்துட்டு இருந்தேன். யார் அது அப்படின்னு பாக்குறப்போ நான் ஒரு எம்சி இந்த மாதிரி இந்த ஷோக்கு இப்படி நான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன், இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள கண்டினியூஸா நான் அவங்களோட எப்பி லைவ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி அப்படிங்கறத ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கேட்டா அவங்க எப்படிப்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்களை பத்தி ஒரு குட் ரிசல்ட் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பேஜ்ல தமிழரசன் ஒருத்தர் ஆட் ஆனாரு, யார் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியும் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதான், அவங்க வந்து தான் சம்பாதிக்கிறதோட மட்டும் இல்லாம தான் தொழில கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்தது. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட நான் போன்ல அப்ரோச் பண்ணும் போதே அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல குட் ரிசல்ட் கொடுத்தாங்க, கண்டிப்பா கண்ணமா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு வேலூர்ல ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் டே சும்மா வந்து அப்சர்வ் பண்ணலாம் நாம அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு விஜிபி கிங்ஸம்ல வந்து உள்ள போனேன். ஸ்னோகிங்டம்ல உள்ள போனே நிறைய இவங்க பேசிட்டு இருந்தாங்க, நல்லா அப்சர்வ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இவங்களோட மெத்தடாலஜி எப்படி இருந்ததுன்னா அவங்க இருக்கிறவங்க கூட நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னடா இது புது ஒரு மெத்தடா இருக்கு அப்படின்ட்டு நானும் யோசிச்சேன், நானும் போய் எல்லாமே அப்சர்வ் பண்ணேன், எல்லாம் என்ஜாய் பண்ணேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீ என்ன என்ஜாய் பண்ணியோ அதை ஷேர் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லக்கா நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்றேன் அப்படின்னு. என்னதான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா இருந்தாலும் என்னதான் பேசினாலும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எம்சியா பேசணும் அப்படின்னு மைக் எடுத்தப்ப உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பதறிடுச்சு.
ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரேடியோல பேசுற மாதிரி ஒரு கமர்ஷியலா நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரிதான் நான் ஃபர்ஸ்ட் பேசினேன். எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சு, என்னால பேசவே முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுறீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் காலோட ஒரு குறையா கெஞ்சின. அதான் முடியாது பேசிதான் ஆகணும்னாங்க. அதுக்கப்புறம் நந்தினி அக்கா வந்து எனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. நந்தினி அக்கா கழுத்து, நந்தினி அக்கா போன உடனே தமிழ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் வந்து அப்படி பேசுங்க, அதை பேசுங்க, இதை பேசுங்க, பாரு அதை பாரு இதை பாருன்ட்டு ரொம்ப புஷ் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்கிட்ட மைக்கு கொடுக்கும் போது நானே நல்லா போஸ்ட் பண்ணேன், நல்லா தான் பண்றேன், ஃபர்ஸ்டேவே நல்லா பண்றேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சோ இந்த நேரத்துல தமிழ் அண்ணாவுக்கும் நந்தினி அக்காவுக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறேன். அந்த ஒரு விஷயம் விஜிபி ஸ்னோகிங்டம்ல அவருக்கு அத்தனை ஸ்டாஃப் எங்கிட்ட பயங்கர ஜாலியா பழகினாங்க. அந்த ஒரு சப்போர்ட் கண்டிப்பா எங்க நிறைய பண்ணல சரிங்களா, பெஸ்ட் கொடுக்க முடியாது. உள்ள போய் நாங்க என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃபீலிங்க ஈஸியா நம்ம கஸ்டமர் கன்வே பண்ண முடியும். அந்த விஷயத்தை அவங்க எடுத்து வச்சாங்க. சிவா இஸ் வெரி நன்றி. நம்ம வெளில வந்து நம்ம பேசும்போது மைக் பிடிச்சி பேசும்போது நீங்க வந்து ஒரு ஆங்கரா மட்டும் அங்க இருக்க மாட்டீங்க, நீங்க வந்து உங்களையே மறந்து நீங்க லயிச்சு அங்க எந்த விஷயம் கன்வே பண்ணுமோ, கஸ்டமருக்கு என்ன விஷயம் தேவையோ அதை நீங்க அவங்களோட ஷூஸ் வேறு இருந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க சொல்வீங்களோ அத மாதிரி எடுத்து சொல்லணும். சோ அதுதான் நான் வந்து சுபாக சொன்னேன், எல்லா ட்ரெயினிஸ்க்கையும் நீங்க சொன்னேன். சோ ஐ ஹோப் ஹோப்லி அவங்க அதான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஈவினிங் 5 o'clock அப்புறம் அங்க இல்ல, நான் நெக்ஸ்ட் டே ஈவெண்ட் போயிட்டேன். அவங்க எல்லாரையும் எடுத்துட்டு எல்லாருமே வந்துடாது. அண்ட் அதுக்கும் ப்ராக்டிஸ் தேவை.
பண்ணிக்கலாம். சோ என்னோட ட்ரெயினிஸ் எல்லாருமே வந்து அந்த லெவல்ல தான் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். சோ இன்னைக்கு வந்து சுபா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். அப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வேற எங்கேயோ லெவல்ல போயிடுவாங்க. எங்களுக்கு அது வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்கணும். அந்த வகையில வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் தி ட்ரைனிங். ஸோ அந்த கரெக்டான நேரத்தில் வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மேபி ஐ டோன்ட் டு ஷேர் மை ட்ரைனிங் சீக்ரெட், சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு தோணுது, எது மாதிரியான ட்ரைனிங் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் டெஃபினெட்லி ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா வில் பி ஷேரிங் வாட்ஸ் அ வே வி ஆர் கிவிங் தெம் ட்ரைனிங். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சிவா, அண்ட் கம்பெனிஸ் அட்வான்ஸ் விஷஸ் இந்த டைமில் ஜாயின் பண்ணியிருக்கிறது. ஃபுல் டைம் வந்திருக்காங்க சென்னை. இது வந்து சிவாக்கான ஒரு லான்ச் லைவாக கூட இருக்கும். கண்ணமாச்சிருக்காங்க. Before we wind up the live, எங்களுடைய ஆஸ்தான டிஜே ஜெசி வந்து ஏதோ ஷேர் பண்ண ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பெண்கள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழரசன் மலா ஃப்ரம் சென்னை.